ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் வந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்வீட் கேட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறப்போ ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய முடியும்னா அப்போ இந்த ஸ்வீட்டை தாங்க நீங்கள் வந்து செய்யணும். ஒரு 3-4 இன்க்ரீடியன்ட் தாங்க, சூப்பராக இந்த ஸ்வீட்டை வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நெய்யுமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் இருந்தால் போதும். இந்த ஸ்வீட்டை சூப்பராக செஞ்சு உங்கள் குழந்தைங்கள அசத்தி அவங்கக்கிட்ட பாராட்ட வாங்கிடலாம். இந்த ஸ்வீட்டை ஒரு தடவை சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்வீட்டை வாரத்தில் ஒரு தடவை வந்து செஞ்சுருவீங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ரேஷியோவில் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. 2 கப் வந்து துருவன தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. 2 கப் துருவன தேங்காய் நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு 1 கப் வந்து வெல்லம் போதும். வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லமாக இருந்தால் 1 கப் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் வந்து நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம். வெல்லம் தான் இதுக்கு ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும், அதனால் வெல்லமே மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். வெள்ளத்தில் உங்கள் வெள்ளத்தில் கல் இல்லைன்னா மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி ஒரு தடவை வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளத்தில் வந்து கல் இருக்காதுன்றதுனால நான் டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 கப் வந்து தேங்காய்க்கு 1 கப் வந்து வெள்ளம் வந்து எடுத்துக்கிட்டேன். பாகு வெள்ளமாக இருந்தால் 3/4 கப்பே வந்து போதுங்க. அதிகமாக வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா தெகட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக ஏலக்காயாக இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரே 1 ஸ்பூன் வந்து கருப்பு கவுனி அரிசி இல்லைனா சிவப்பரிசி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க பச்சரிசியோ ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இந்த 3 அரிசியில் எந்த அரிசியை நீங்கள் வந்து சேர்க்கணுன்றது உங்களோட சாய்ஸ் தான். நான் இப்போ சேர்த்துருக்கிறது வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இப்போ இதில் ஒரு 5 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணிக்கு மேலே வந்து சேர்க்காம நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றுட்டிங்கன்னா நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஜஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போதும், அதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி இதில் சேர்க்கவே கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய தேங்காய் விழுது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப குறைக்குறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி தான் வந்து சேர்க்கணும். இப்போ நம்ம ஒரு வானலில் வந்து சூடு பண்ணிக்கலாம். அந்த வானலில் 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி ரொம்பவே கம்மியான நெய் தான் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து தேவைப்பட போகிறது. இந்த 2 ஸ்பூன் நெய்யில் நம்ம வந்து முந்திரியை வறுத்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதில் வந்து திராட்சை, பிஸ்தா இந்த மாதிரி எந்த நட்ஸ் வீட்டில் இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் சேர்க்க போகிறது முந்திரி மட்டும்தான். ஒரு 10 முந்திரி வந்து சேர்த்துருப்பேன். நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து நீங்கள் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா என்ன தேவானா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம இப்போ நெய் எதுவுமே வந்து சேர்க்கலாம். அந்த 2 ஸ்பூன் நெய்லேயே நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து மாற்றிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வந்துடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப வந்து விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும், உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கவே இருக்காது. நான்ஸ்டிக் இல்லைனா வந்து இரும்பு கடாயை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் செய்கிறப்ப. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தேங்காய் பால் ஊற்றுறப்ப ஒயிட் கலரில் வந்து இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சக்கரை பொங்கல் கலருக்கு வந்து மாறி இருக்கு பாருங்க. அதே மாதிரி அடி பிடிக்காம நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் தலைன்னு இருக்க ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டோட்டலாவே 3 ஸ்பூன் நெய் தான் வந்து ஆட் பண்ணிருக்கோம், அதுக்கு மேல நம்ம வந்து ஆட் பண்ணவே. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட்டுங்க. இதை ஒரு தடவை சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. எதனால் இதுக்கு வந்து நெய் வந்து கம்மியாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம்னா, தேங்காயிலே நேச்சுரலாக வந்து எண்ணெய் இருக்கிறதுனால நீங்கள் அதை கொதிக்க வைக்க கொதிக்க வைக்க அந்த எண்ணெயை வந்து பிரிஞ்சு வந்து உங்களுக்கு நல்லா அது வந்து ஒட்டிக்காமல் நல்லா வந்து சுருண்டு வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து நெய் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெய்யோட வாசனை இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 3 ஸ்பூன் நெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 4 இன்க்ரீடியண்ட்டில் சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒருத்த வச்சுருக்க முந்திரிகளையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆற வச்சு இதை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்வீட் வந்து செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. இந்த ஸ்வீட்டோட பேர் என்னன்றதை வந்து சொல்கிறேன், தேங்காய் திரட்டு பால் தாங்க இந்த ஸ்வீட்டோட பேர். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட நம்மளுடைய பேனில் வந்து ஒட்டவே இல்லை, நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாகவும் இருக்குது. இந்த மாதிரி தளத்தலன்னு இருக்கப்பவே எடுத்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஊரில் இந்த ஸ்வீட்டை நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதையுமே வந்து சொல்லுங்கள். உங்கள் ஊர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபுளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.